ஓகே, இது வரைக்கும் நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணலனா உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஒன்ஸ் இ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணதும் உங்களோட போஸ்ட் அப்ளைட் பண்ணி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளைட் பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களோட நேம் வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபாதர் நேம், நேம் கரெக்டாக இருக்குதான்னு ஏன் செக் பண்ண சொல்லனா, உங்களோட இனிஷியலாக இருக்கட்டும் இல்லை இப்போ எல்லாமே இருக்கட்டும், என்னோட இது இனிஷியல் இந்த மாதிரி இருக்குதா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது சேமாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட பிஎஸ்டி பிஇடி டிபியோட ரோல் நம்பர். தென் உங்களோட மெயினான இம்பார்ட்டன்ட் என்னென்னா உங்களோட எக்ஸாம் டேட், எக்ஸாம் டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாமோட சென்டர், ஆக்சுவலாக உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து மார்னிங் 5:00 கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்மிட் கார்டில் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும், டு பி ஃபில்டு இன் பர்சன்ஸ் ஆஃப் போர்ட் மெம்பர். அதாவது நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவங்க முன்னாடி ஃபில் பண்ணணும், என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க, ஜஸ்ட் உங்களோட வெரிஃபிகேஷன் தான் இது வந்து. நீங்கள் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எழுதணும் ஃபஸ்ட்டு, உங்களோட ஹிந்தியில் நீங்கள் கொடுத்துருக்க அந்த இந்த மேலே கொடுத்துருக்க அதே ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஹிந்தியில் எழுதணும். தென் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே, அதுவும் ரன்னிங் லெட்டரில் தான் எழுதணும் கண்டிப்பாக. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அடுத்து 1 to 9 டிஜிட் வந்து நீங்கள் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கில் இந்த பாக்ஸில் எழுதணும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பேர் எழுதுவீங்க, உங்களோட அம்மா பேர் எழுதுவீங்க, அது உங்களோட பேர் அட்ரஸ் எழுதி உங்களோட பின்கோடு எழுதிட்டு நீங்கள் கீழே உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும், மொபைல் நம்பர் எழுதிட்டு. அண்ட் இது தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் என்னென்னலாம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் திங்ஸ் டு பி ப்ராட் கம்பல்சரி ஃபார் த அட்மிஷன் டு த ரெக்ரூட்மெண்ட் சென்டர். உங்களுக்கு உங்களோட அட்மிட் கார்டு, அதாவது இதுதான் அட்மிட் கார்டு, இந்த அட்மிட் கார்டோட 2 கலர்டு ஃபோட்டோ காப்பி வேணும் உங்களுக்கு. தென் ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், அதாவது ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் எதுவானாலும் இருக்கலாம், அது என்னென்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அதோட ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி ஒன்று வேணும். செகண்ட், 2 கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, 2 கலர் பாஸ்போர்ட் சைஸ் இல்லை நீங்கள் அதிகமாகவே வச்சுக்கோங்க, ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ப்ளூவாக இருக்கிற மாதிரி இப்போ உள்ள லேட்டஸ்ட் ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பென் அண்ட் உங்களுக்கு குடிக்கிறதுக்கான தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதனா ஸ்நாக்ஸ் நீங்கள் பேக் கொண்டு போகிறீங்கன்னா, எண்ணெய் ஃபிசிக்கல் இருக்கும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு பிஎஸ்டி முடிஞ்சதுக்கப்புறம் பிஇடி இருக்கும், எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரியாது. ஸோ அதுக்கு அக்கார்டிங்லி நீங்கள் வந்து உங்கள் பேக்கில் வாட்டர் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, ஆப்பிள் இந்த மாதிரி எதனா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா எந்த டைமில் உங்களை வெளியே விடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த கேஸில் வந்து நீங்கள் உங்களுக்கான பேசிக்கான ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நீங்கள் கேரி பண்ணுறது நெசசரியான விஷயம். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, த கால் லெட்டர் டு அப்பியர் ஃபார் பிஎஸ்டி ட்ரேட் டெஸ்ட் டிவி டிஎம்இ அண்ட் ஆர்மிஸ் பியூர்லி ப்ரொவிஷனல். ப்ரொவிஷனெலாம் என்னென்னா அதில் கொடுத்துருக்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் அந்த மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணாமல் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, ஒருவேளை நான் பிஎஸ்டி கிளியர் பண்ணிட்டேன், பிஇடி கிளியர் பண்ணிட்டேன், ட்ரேட் டெஸ்ட் கூட கிளியர் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ஃபோன் பண்ணுறாங்க தட் நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது இந்த போஸ்ட்டுக்கு, மீன்ஸ் நீங்கள் ரெக்கார்டு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க ஒருவேளை. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மூணுமே ஒருவேளை கிளியர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது, நான் மூணுமே கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் ப்ரொவிஷனலி உங்களோட கேண்டிடேச்சர் இஸ் லயபிள் டு கேன்சல், நீங்கள் வந்து உங்களை ஃபெயில் பண்ணி உங்களை வெளியே அனுப்பிடுவாங்கங்கிறதான் 2வது பாயிண்ட்டில் போட்டிருக்கு. அண்ட் 3rd பாயிண்ட் என்னென்னா, இட்ஸ் கம்பல்சரி டு பிரிங் அட்மிட் கார்டு. ஓகே, இந்த ஸ்டேஜஸ் இருக்குல்ல, வேரியஸ் ஸ்டேஜ், இந்த 5 ஸ்டேஜஸ்லுமே நீங்கள் உங்கள் அட்மிட் கார்டு கையில் வச்சிருக்கணும் எப்போவுமே. ஸோ அதனால் நீங்கள் 2-3 காப்பி கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட மெயின் காப்பி நீங்கள் உள்ளே போய் உங்களை அப்ரூவ் பண்ணி உள்ளே விடும்போது, இன்கேஸ் சீல் அந்த மாதிரி எது வச்சாலும் அந்த காப்பி நீங்கள் மறக்காமல் இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும், ஈவன் ஆரம்பி உங்களுக்கு மேபி இந்த ஸ்டேஜஸ், இந்த எக்ஸாம், இந்த வேரியஸ் ஸ்டேஜஸ்க்கு எத்தனை நாள் எடுக்குதுன்னு தெரியாது. இது போக உங்களுக்கு ஆரம்பி வேறு இருக்குது, இதுக்கே ஒரு 2-3 நாள் எடுத்துட்டாலும் அடுத்து ஆரம்பி எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் ஆரம்பி வரைக்கும் உங்களோட நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு போனால் அதே அட்மிட் கார்டு சேம் கண்டிப்பாக வச்சுருக்கணும்னு இந்த பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நோ ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் இன் டேட். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எனக்கு இந்த டேயில் வர முடியாது, எனக்கு அடுத்த டேயில் வர முடியும்னா அதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடையாது, நோ டேட் சேஞ்ச் எதுக்குமே. அப்படி தான் இன்கேஸ் உங்களுக்கு ஆரம்பிக்கும் ஒரு டேட் கொடுக்குறாங்க, அந்த டேட்டில் உங்களால் போக முடியலன்னா நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி உங்களோட கேண்டிடேச்சர் ஃபெயில் பண்ணுறதுக்கு ஆனால் சான்சஸ் இருக்குது. பிரிங் எனி ஒன் ஆஃப் த ஒரிஜினல் எவிடன்ஸ், அதாவது ஒரிஜினல் என்னென்னா உங்களோட ஒரிஜினல் லைசன்ஸாக இருக்கலாம், இல்லைனா பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஏதாவது உங்கள் ஒரிஜினல் சேம் உங்களோட டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற எல்லா பேரோட எது மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி ஒரிஜினல் கார்டு எடுத்துகிட்டு போங்க. உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இன்கேஸ் பேர் வேறு மாதிரி இருக்குது, 1-2 லெட்டர் மிஸ்ஸாக இருக்குது, இல்லை பேருக்கு நடுவில் கேப் இல்லைனா அந்த மாதிரி ஐடியா எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ உங்களோட நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட நேமில் என்ன இருக்கோ அதே நேமில் இருக்கிற சேம் ஐடி எடுத்துகிட்டு போங்க. அண்ட் எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு போவீங்க, லைக் மொபைலாக இருக்கணும், எந்த எலக்ட்ரானிக் டிவைஸாக இருக்கட்டும், ப்ளூடூத்தாக இருக்கட்டும், இல்லை உங்களோட நோட் புக் எதுவுமே, மெட்டாலிக்ஸ் வியர்ஸ், இந்த பேங்கிள்ஸ் எதுவுமே வியர் பண்ணிட்டு போவாதீங்க. இதெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கோ இல்லை பிஎஸ்டியில் எதுவும் ஃபைன் பண்ணாங்கன்னா
இன்டிசிப்ளினரி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் இன்க்ளூடிங் பேன் ஃப்ரம் த ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி எதனாவது ஒரு மொபைல் எடுத்துகிட்டோ இல்லை எதனாவது போய் யாரையாவது காண்டாக்ட் பண்ணவோ இல்லை அவங்க ஏதாவது நீங்கள் இன்டிசிப்ளின் ஆக்ஷன் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்கள பேன் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் லாஸ்ட் அண்ட் மெயின் மெயினான பாயிண்ட்ஸுக்கு வரும். கேண்டிடேட் ஆர் ரெக்வயர்ட் டு ரீச் த அலாட்டட் எக்ஸாம் சென்டர். இப்போ வந்து 5 மணிக்கு உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 3:00 போலேயே மேக்ஸிமம் அங்கே ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆவடியில் இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி நைட்டே போய் அங்கே நீங்கள் தங்கிடுவீங்க. நிறைய பேர் நைட்டே தங்கிடுவீங்க. அப்படி முடியாதவங்க என்ன பண்ணுங்கன்னா 3:00 முன்னாடியே ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அங்கே. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு யூஸ்வலி லைன் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ப்ராசஸுமே என்ன நடக்கும்னா முன்னாடியே வந்து நைட்டே வந்து இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் நைட்டு போய் அங்கே வெளியே காத்துட்ருக்கணும்னு இல்லை, அப்படி முன்னாடி கேட் ஃபுல்லாக உங்களுக்கு வெளியே நல்லா ரோடு தான், எந்த பிரச்சனையுமே இல்லை, சேஃப்டி கூட. நீங்கள் நைட்டே போய் இருக்கிறனால இருக்கலாம், இல்லை நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகணுன்னா நீங்கள் அங்கே ஒரு ஹோட்டல் ஏதாவது எடுத்து அங்கே ரூம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு 3:00 ரீச் ஆகிற மாதிரி பாருங்கள். உங்களோட ஒரிஜினல், இதுவும் வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா, உங்களோட ஒரிஜினல் எஜுகேஷனல் கேஸ்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும். எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் அண்ட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் மறக்காமல் கொண்டு போங்க, ஒரிஜினல் கொண்டு போங்க. அலாங் வித் நீங்கள் அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்னெல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகிறீங்களோ அதை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. அண்ட் இதுதான் இது மெயினான பாயிண்ட். யார் பிஎஸ்டி பிஇடி குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு லேட்டஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆவாங்க. ஸோ ஃபர்தர் நீங்கள் ஒரு ஸ்டேஜ் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் குவாலிஃபை ஆவீங்க. இன்கேஸ் நீங்கள் பிஎஸ்டியில் ஹைட்லேயோ வெயிட்லேயோ ரிஜெக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் டேரக்ட்லி உங்களுக்கு அடுத்த சான்ஸ் எதுவுமே கிடைக்காது, நீங்கள் கண்டிப்பாக வெளியே வந்து தான் ஆகணும். அண்ட் இது ஒரு மெயினான பாயிண்ட், இதை எல்லோரும் நோட் பண்ணுங்கள். என்னென்னா கேண்டிடேட் ஷுட் பி டியூலி ப்ரிப்பேர்டு ஃபார் ஸ்டே ஃபார் 2 to 3 days. அதான் சொன்னாங்க. உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் ஆரம்பி ஆனாலும் சரி, இல்லை இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராசஸ்ஸே 1 நாளோ இல்லை 2 நாளோ எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பி ப்ரிப்பேர்டாக ஒரு 2-3 நாள் இருக்கிற மாதிரியே போங்க. சஃபிஷியண்டான கிளாத்திங்ஸ் எல்லாமே கொண்டு போங்க. ஓகே, லாஸ்ட்டாக ஒரு ஓவர்வியூ ஒன்று பார்க்கலாம். டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்னெல்லாம் கேரி பண்ணணும்னா, உங்களோட அட்மிட் கார்டு வந்து 2 ஃபோட்டோ காப்பி, கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, 2 மேலே எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் உங்களோட ஒரிஜினல் ஐடென்டி கார்டு, நீங்கள் எந்த இதில் ஐடென்டி கார்டு, உங்களோட ஒரிஜினல் ஐடென்டி கார்டு என்னென்னா, நீங்கள் உங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த இதில் உங்கள் பேர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் சேமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஐடி கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி 4 to 8 எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா டிஎம்இலேயோ இல்லை ஆர்எம்இலேயோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் ப்ளூ பேக்ரவுண்டில் மஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. தென் உங்களோட பிளாக் இங்க் அண்ட் ப்ளூ இங்க் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு, அந்த அட்மிட் கார்டில் சைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. அண்ட் தேவையான சாப்பாடு அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ முடியும் தெரியாது, நீங்கள் ஃபிசிக்கலும் பண்ணுறீங்க ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, ட்ரேட் டெஸ்ட்டில் வந்து ரொம்ப எனர்ஜியெல்லாம் டவுன் ஆயிரும் ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம். அண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், உங்களோட 10th சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொண்டு போங்க. 10th சர்டிஃபிகேட் உங்கள் மார்க் ஷீட் அண்ட் டிசி வரும். அண்ட் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன்கேஸ் நீங்கள் எதனா கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க, நீங்கள் பண்ண போகிற ட்ரேடில் எதனா கோர்ஸ் முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா, இப்போ பிகிலர்லேயே ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருந்தோ இல்லை ஏதாவது அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போங்க. அண்ட் உங்கள் நேட்டிவ் சர்டிஃபிகேட் அண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், நேட்டிவ் அண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஸோ நேட்டிவ் அண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி எல்லோரும் வாங்கியிருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் ரிப்போர்ட் 2 hours before, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸாம் ஆளுக்கு 5 மணி கொடுத்துருக்காங்கன்னா 3 மணிக்கே போயிருங்க. அண்ட் நீங்கள் ஃபிசிக்கல் நடக்கிறதுனால டயர்டாகிருப்பீங்க, ஸோ அந்த மாதிரி டயர்டாகாமல் பார்த்துக்கோங்க. டயர்டாகிறதுனால நீங்கள் நெசசரி முன்னாவே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு 1 நாள் முன்னாடி ரெண்டு போங்க. அண்ட் மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க ஒரு 2-3 நாளைக்கு ஸ்டே பண்ணுற மாதிரி. ஏன்னா இந்த ப்ராசஸ்லாம் சீக்கிரமே முடிஞ்சால் தான் உண்டு, இல்லைனா நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 to 3 days நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி போங்க. அண்ட் உங்கள் மொபைல் ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அவாய்ட் பண்ணுங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் நீங்கள் போகிறீங்க உள்ள, இது வந்து அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் இருக்கலாம், உங்களோட சேஃப்டிக்காகவும் இருக்கும். ஏன்னா நிறையா தெஃப்ட் நடக்கும், நிறையா திருட்டு நடக்கும் இந்த மாதிரி இதில். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக உங்களோட மென்டலி நீங்கள் அப்புறம் ரொம்ப டவுன் ஆகிடுவீங்க மாறலி. ஸோ இதனால் உங்களோட மொபைல் அண்டு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எது இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். எல்லோரும் நல்லபடியாக ட்ரேட் டெஸ்ட் அண்ட் முடிச்சுட்டு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது. இந்த மாதிரி வேறு வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை.